வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாமேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரோகராம். புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு பெரும் ஆதரவுன்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி பழனி முருகன் சொன்ன உடனே நமக்கு அந்த முருகன் ஞாபகம் வருது பார்த்தீங்களா. அந்த பழனி முருகன் கோயிலுக்கு கீழே அடிவாரத்தில் திரு ஆவினன் குடி, அதுதான் கோயிலுடைய பெயர், திரு ஆவினன் குடி. சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக கேள்வி என்னென்னா, திருத்தணி முருகன் கையில், அதாவது ஒவ்வொரு தெய்வத்து கையிலையும் ஒவ்வொரு அஸ்திரங்கள் நம்ம பார்த்துருக்க முடியும், வேல் இல்லையா, இந்த மாதிரி அஸ்திரத்தை பார்த்துருக்க முடியும். திருத்தணி முருகன் கோயிலில் முருகர் கையில் இருக்கக்கூடிய அந்த அஸ்திரத்தின் பெயர் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு அதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. கடலில் இருக்கக்கூடிய அலைகள் வந்து பேசிக்கிறதான், ஒரு ஆளாக சொல்லித்தான், என் ஆளை தான் பெருசு, நான் தான் வரேன், எனக்கு பின்னாடி தான் நீ பொங்கி வர அப்படின்னு சொல்ல முடியுது. திருப்பி இன்னொரு ஆளாக சொல்லித்தான், அதெல்லாம் இல்லை, நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போது இந்த ரெண்டுமே பெருது, நான் பெருது நீ பெருது அப்படின்னு சொல்லும்போது போட்டா போட்டி போட்டு போட்டா போட்டி போட்டு முந்தி அடிச்சுட்டு போகிறத அது பார்த்துட்டு இருந்துதான். உடனே அங்கேருந்து காற்று பார்த்து தான், ஒன்று நான் தள்ளினாதான் நீங்கள் ரெண்டு பேரே போகணும், இல்லைனா அமைதியாக அங்கே நிற்கணும், சரி நான் வேணால் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று பார்க்குறேன்னு சொல்லிட்டு காற்று நின்றுதான். இது இவ்வளோ முயற்சி பண்ணி நகர்ந்து போய் நகர்ந்து போய் ங்கிறதான் ஒன்றும் நடக்கலை. ஒன்று இதுவும் அதுவும் பார்த்துக்கிச்சான், என்னது நம்மளால் முயற்சி பண்ணுறோம் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி காற்று சொல்லிட்டான், அப்பா நான் தான் பெருசு நான் தான் பெருசுன்னு சொன்னியே, நீங்கள் ரெண்டு பேரும் கிடையாது, நான் இருந்தால் தான் உங்களால் தள்ளவே முடியும்னு சொல்லித்தான். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம பண்ணினோம்னு நினைப்போம், கிடையாதுங்க. பின்னாடிலேருந்து இறைவன் எல்லா காரியத்தையும் நகர்த்தி கொடுக்குறாரு, அதுதான் உண்மைங்க. அந்த காரியம்தான் நம்மளை இந்த அளவுக்கு மாற்றத்தையும் இந்த அளவுக்கு சில உந்துகோலையும் ஏற்படுறது. இன்றைக்கி நாம் என்ன இப்படி இருக்கோம், நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை சிந்திச்சு பார்த்துருப்போமா, கிடையாது. இந்த தொழிலில் இருக்கோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை யோசிச்சு பார்த்துருப்போமா, இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை யோசிச்சு பார்த்துருக்குமா, இல்லை இன்னும் 10 வருஷம் கழித்து நம்ம இன்னும் 100 மடங்கு நல்லா வருவோம் அதை இப்போ சிந்திச்சு பார்த்துருப்போமா, இல்லை. இது அத்தனைக்கும் காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் மட்டும்தான். அந்த இறைவன் நினச்சார் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களும் ஆக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும்னு சொல்ல முடியும். அப்படி ஆக்கி உருவாக்கி அதை நல்லபடியாக காக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா இறைவன்கிட்ட மட்டும்தான். அந்த சிந்தனையை மனசில் வச்சுட்டோன்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். சரி, இன்றைக்கி குட்டி ஸ்டோரி. அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. 17/12/2020 சார்வரி வருஷம், மார்கழி மாதம், 2ஆம் திருநாள், வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். இன்றைய திதி திருத்தியை 6:35 வரை. பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம், மிருகசீரிஷம், திருவாதிரை, மிதுன ராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைக்கி மாலை 6:35 வரைக்கும் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு திருப்தியே இருக்குது. அதுக்கப்புறம் சதுர்த்தி, இந்த சதுர்த்தி பிள்ளையாரை வேண்டுறதுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள். நீங்கள் மனதார இறைவனை வேண்ட 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 வேண்ட. நமக்கு நாள், நட்சத்திரம், திதி, ராசி இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏன்னா உட்கார்ந்து அவனுடைய சிந்தனையில் போயிடுவோம். அப்பேற்பட்ட அற்புதமான சிந்தனை, அதன் மூலமாக வரக்கூடிய வெளிப்பாடு, தியானம், ஜோதிடம், சாஸ்திரம் போன்ற விஷயங்களே வரக்கூடிய 20ஆம் தேதி நம்ம ஆன்லைன் நிகழ்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். அறிமுக வகுப்பில் அதுக்கப்புறம் நேரடியான வகுப்புகள் இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்தது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. மேஷராசி என்பர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய தினத்தில் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். தொழில் பற்றிய சிந்தனை மனசில் தோணும். நம்ம எப்படியும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும். ஜோதிட சாஸ்திரம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பட்ட சாஸ்திர ரீதியாக கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, வைதீகம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, களரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா தற்காப்பு கலையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சித்த மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மருத்துவ பயிற்சி மருத்துவ படிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 4 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி நேயர்களே,
சில கவலைகள்லாம் அப்பப்போ மனசுல வரும் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அப்ப அந்த பாஸ்ட்லயே நம்ம இருந்துட்டு இருக்க கூடாது பிரசன்ட்ல இருந்தாலும் கொஞ்சம் கவலை இருக்கும் ஃபியூச்சரை ரொம்ப நினைச்சு பார்த்தா பயம் வந்துரும் ஆக இந்த மூணையும் சேர்த்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கற ஒரு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் இருந்தா நிச்சயம் வெற்றி பெறிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும் மருந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோ ஹாஸ்பிடல்ல இருந்துட்டு இருக்கோ அட்மிட் ஆன வாழ்க்கலாம் வீடு திரும்பறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும் தீராத நோயில அவதிப்பட்டுட்டு இருக்கிற வாழ்க்கு நோய் மாறும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறையும் தெரியாத இது தப்பு பண்ணிட்டோம் இனிமே இது பண்ணப்படாது இனிமே அப்படி தொடரப்படாதுன்னு நினைச்சிட்டு சில விஷயங்கள்ல நம்ம முடிவெடுத்துக்கணும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு ரிஷப வழிபாடுங்க பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். ஒரு காரியத்தை எடுத்து பண்ணும்பொழுது நம்மளோட பெரியவங்க கிட்ட அதை கேட்டு அனலைஸ் பண்ணி அந்த விஷயத்தை எடுத்து பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தெய்வ நம்பிக்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் சுவாமியினுடைய நாமத்தை சொல்லும்போது உங்கள் மனசில் பெரிய நிம்மதி வரும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்களே கடகராசி நேயர்களே பக்திமயமான தினம் அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் திருமண காரியங்கள்லாம் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும் நண்பர்களுக்கு அல்லது நண்பர்களோட சேர்ந்து கூட்டுத் தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒருத்தர் சில ஐடியா கொடுத்தா அந்த ஐடியான் மூலமாக நீங்கள் சில விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் தொழில் இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு தொழில் கிடைக்கும் வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற சூழ்நிலைகள் மாறி இருக்குது அப்படிங்கிற சந்தோஷங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுலாம் நம்ம நல்லா யோசித்தோம்னா அந்த காரியத்தில் வெற்றி பெறுவோம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்களே தன்னம்பிக்கையான சிந்தனை வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் நிச்சயம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எல்லாத்துடைய வாழ்க்கையிலையும் முன்னேற்றம்ங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும் அப்படிப்பட்ட கனவுகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளே ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமையறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும் சில பேரை நம்ம கடனை நினச்சா அப்பப்போ வருத்தப்படுவோம் ஐயோ இப்படியாச்சு அப்படியாச்சேன்னு சொல்லி வருத்தப்படுவோம் ஏன்னா இன்றைய கிரகணங்கள் அப்படித்தான் ஆக இன்றைய தினத்தில் அப்படி வருத்தப்பட்டாலும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே மாறுதல்கள் கூடி வரும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அதை சிந்திக்க வேண்டாம் ஏன்னா கொஞ்ச நேரத்தில் எப்பவும் மாறக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கன்னிராசி என்பர்களே வெற்றியோ தோல்வியோ அதாவது பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒன்று எதாக இருந்தாலும் சரி சார் அதாவது வாயில் சொல்லாமல் இருந்தால் போதும் அதாவது திட்டாமல் இருந்தால் சொல்லில் சுடாமல் இருந்தால் போதுன்ற சொல்லுவா பத்தில அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் எதை சொன்னாலும் சரி குத்தி பேச வேண்டாம் அந்த குத்தி பேசுறங்காட்டி தானே எனக்கு வலிக்கிறது அப்படிங்கிற யோசனைகள் நிறையா இருந்துருக்கும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி தப்பாக பேசுகிறவா நாளைக்கு வெற்றியாக பேசுவாள் முயற்சிகள் இருந்தால் பலன்களை இறைவன் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் தூர பிரயாணம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில யோசனைகள் சில மாற்றங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணத்தை பற்றி பேசுவீங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு துளாராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் நிறைய சிந்தனைகள் ஆசனைகள் இருக்கும் இந்த ஆசைகள்லாம் பார்த்துட்டு எனக்கு நிறைவேறுமா நிச்சயம் நிறைவேறுங்க எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான உத்தியோகம் எலக்ட்ரானிக் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து சில பொருட்கள் வாங்கி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடிய ஆன்லைன் சம்மந்தமான சில பிஸ்னஸ்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்கேன் சார் இதெல்லாம் கைகூடுமா கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பணமாக சம்பாதிச்சிடலாம் வேலையாக சம்பாதிச்சிடலாம் கல்யாணம் மட்டும் தடங்களாயிட்டே இருக்குது சார் என்ன தான் பண்ணுறதுன்னு வருத்தப்பட்டவாளு கூட சில நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் சில பேர் வீணான வம்போ சில வீணான பிரச்சனைகள் இருக்கும்போது அதை பற்றி கண்டுக்கவே கண்டுக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கும்போது அவள் பேசக்கூடிய விஷயம் உங்களுக்கு மனசில் போய் அதனால் கொஞ்சம் ஸ்டக்காக கொடுக்க வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் விருச்சிகராசி என்பர்களே சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் நிறையா இருந்துருக்கும் பிரயாணத்தின் போது கவனம் தேவை இரவு நேர பிரயாணங்கள் வேண்டாம் ஒரு விஷயத்தை பேசும்பொழுது
யோசிச்சு இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு பேசுவோம். அவன் ரெண்டு வார்த்தை சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் நாலு வார்த்தை சொல்லணுமோன்னு சொல்லிட்டு சொல்லாத விஷயத்தை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம். கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். ஒருத்தர் ஒரு டிசிஷன் சொல்கிறா அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அவங்கள பற்றி பேசும்போது உங்களை பற்றிய விஷயங்கள் பேசவே பேசாதீங்க. நீங்கள் நிறைய ஜோதிடம் ஜாதகம் போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்துப்பேன், பரிகாரம் போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிப்பீங்க. அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். தனுராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், இது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பல நேரங்கள் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமா, இன்றைக்கி தான் இதை தெரிஞ்சுன்னு இருக்கோம் அப்படிங்கிற பல யோசனைகள் நிறையா பேருக்கு வரும். அப்படி கிடையாதுங்க, இத்தனை நாள் இருந்தது போகிற உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம், இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஒரு பெரிய அஸ்திரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். பணம், பொருளாதாரம், சேமிப்பு பற்றிய சிந்தனைகள்லாம் இன்றைய தினத்தில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தனுராசி என்பர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, ஒரு பக்கம் நமக்கு லாபம், ஒரு பக்கம் பார்த்துட்டுனா விரயம். அந்த லாபம் விரயங்கள் ரெண்டையுமே சந்திக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. சில பேர் உங்ககிட்ட எதிர்த்து பேசினா ரொம்ப நேர்முக பகைகள் வேண்டாம், யதார்த்தமாக விட்டுட்டு போங்க. ஏதோ அவா சூழ்நிலை அப்படி இருந்துருக்கான்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. வியாபார விஷயங்களில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. டக்குன்னு ஏதாவது யாராவது ஒன்று சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கஷ்டமும் படாதீங்க. படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. டாக்டரேட்காக படிச்சுட்டுருக்கோம், பிஹெச்டிக்காக படிச்சுட்டுருக்கோம், அதுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க. ஃபினான்ஷியலி சிரமத்தில் இருந்துருக்கிறவர்களுக்கு மாற்றங்கள் நிச்சயம் உண்டு. கல்யாண மண்டபம், தேட்டர் வச்சுருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லும்பொழுது நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்காத விஷயங்கள் மூலமாக லாபங்கள் வர்றது கஷ்டமாக இருந்துருக்குங்க. அதனால் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம். நிச்சயமாக அதை எந்த வகையாக இருந்தாலும் நம்ம செய்து முடிப்போம். ஏன்னா உங்களுடைய திறமைகளே என்னென்னா எந்த ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்தையும் எடுத்து ஒரு கை பார்த்துருவோமே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் தான் உங்களுக்குள்ள. அப்படி இருந்தது அந்த அவேர்னஸோடு இருந்துட்டேன்னா நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்குது. குடும்ப கஷ்டம், பொருளாதார சிரமம், இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி சிந்திக்க வேண்டாம். ஏன்னா அது இருக்க 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 அந்தந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இருந்து கொண்டே இருக்கும். அதை தாண்டி உங்களுடைய நிலைகள் வரத்துக்கு உங்களுடைய விடாமுயற்சி மட்டும்தான் வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். கை கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கக்கூடியதை வாங்க சற்று கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் இந்த தினத்தில் உண்டு. அதே சமயத்தில் பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்திருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, ரொம்ப அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நபர்கள் என்ன யோசிக்கிறா என்ன சிந்திக்கிறா அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு அந்த காரியம் நடக்க வேண்டியது. அதனால் பெருசாக அதை பற்றி சிந்திக்க வேண்டாம், யதார்த்தமாக விடுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் விடுங்க. நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். என்னென்ன காரியம் நம்ம பெண்டிங் வச்சுருக்கோம் அதை பூரா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான சிந்தனையை பற்றி பண்ணுங்கள். அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, உடல் ரோகத்தை போக்கக்கூடியது 5 இடம். அதாவது நமக்கு உடம்பு உபாதைகள் இருக்குது, நமக்கு உடம்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து 6 இடம் தாங்க அதுக்கு பிரதானம். ருண ரோக சத்ருபாவம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 6 இடத்துக்குண்டான அதிபதி எந்த இடத்துல இருக்கோ அது வந்து பகையாகவோ பலம் இல்லாததாகவோ இருக்கும்போது சரியான நட்சத்திரத்தில் உட்காரல, சரியான கிரகத்துடைய பார்வை பெறலைன்னா அந்த சம்பந்தமான உபாதைகள் வரும். இதுதான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. ஆக இதுதான் மருத்துவ ஜோதிடமாக நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் சொல்லப்பட்டிருக்காங்க. சரி, இன்னைக்கு உடல் ரோகத்தை போக்கும் 5 இடம். 6 இடம் உடல் ரோகம்னா 5 இடம் உடல் ரோகத்திலிருந்து மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு இந்த ஜோதிட சூக்ஷமத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன்.
உங்களுக்கு தீராத உடல் உபாதைகள் இருக்கு, தீராத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஐந்தாம் இடத்திற்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்து அந்த ஐந்தாம் இடத்திற்கு உண்டான அதிபதிக்கு உண்டான பிரார்த்தனைகள் வைக்கும் பொழுது நமக்கு சில மாற்றங்கள் வருங்க. இது வந்து ப்ராக்டிக்கல் ரெமெடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜோதிடம் படித்தவங்களுக்கு யதார்த்தமாக புரியும். இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. லக்னம்னு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு 12 ராசியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. லக்னம் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த லக்னத்தில் மேஷ லக்னமாக இருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு தீராத உடம்பு பிரச்சனைகள் இருக்குது, தீராத எனக்கு முடியவே கிடையாது, நான் பெரிய துன்பத்தில் இருந்துட்டுருக்கேன்னு சொன்னால், கரெக்டாக பார்த்துட்டிங்களா, நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஏன்னா உங்கள் ஐந்தாம் இடத்திற்கு உண்டான அதிபதி சூரிய பகவான் தான். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்தில் இருக்கிறவங்க, தீராத பிரச்சனைகள் எனக்கு இருந்துருக்கு சார், நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு நினைக்கக்கூடியவங்க, கரெக்டாக மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு பெரிய மாற்றங்களை தரக்கூடியதாக இருந்துருக்குங்க. ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு உண்டான அதிபதி புதன் தான். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிதுன லக்னம். மிதுன லக்னத்தில் இருக்கக்கூடியவங்க, எனக்கு தீராத பிரச்சனைகள் இருக்குது சார், கொஞ்சமாவது கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், மகாலட்சுமியும் தன்வந்திரி பகவானும் வேண்டிக்கிறது உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கடகலக்னம். தீராத உடல் உபாதைகள் இருந்துருக்கிறவங்களுக்கு முருகப்பெருமானை வேண்டிக்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கேன். உடல் ஆரோக்கியம் குறைபாடுகள் நீங்கும். ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு உண்டான அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமானுங்க. அடுத்தது பார்த்துட்டேன்னா சிம்ம லக்னத்தில் இருந்துருக்கிறவங்க, இந்த சிம்ம லக்னத்தில் இருந்துருக்கவங்க பார்த்தீங்கன்னா குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வேண்டிக்கிறது, சித்தர்களை வேண்டிக்கிறது ரொம்ப அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்திலிருந்து மாறுதல்கள் கொடுக்குங்க. அடுத்தது பார்த்துட்டோம்னா கன்னி ராசி. இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்க பெருமாளை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன், ஐயப்ப சுவாமியை வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து அதுக்குண்டான பரிகாரங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷங்கள். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் துளாராசி. துளாராசி அன்பர்கள் பார்த்துட்டிங்கன்னா என்ன தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஐயப்ப சுவாமி வழிபாடு அதுமாதிரி துர்கை வழிபாடு பண்ணுறது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் கூடி வரக்கூடியதாக இருக்குங்க. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் விருச்சிகராசி. இந்த விருச்சிகராசி அன்பர்கள் குரு பகவானை வழிபடுறது, சூரிய பகவானை வழிபடுறது, குருவை நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறதுலாம் ஆரோக்கியத்தை பெருக்கக்கூடியதாக இருந்துருக்குங்க. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தனுராசி. இந்த தனுராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்ததுன்னா முருகப்பெருமானை வழிபடுறது விசேஷமான பலன்கள் இருக்கும். செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஆரோக்கிய குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மகர ராசி. இந்த மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தீராத உடல் பிரச்சனை இருக்கும், மகாலட்சுமியை வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், தன்வந்திரி பகவானை வேண்டிக்கிறது அதுவும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நவகிரகங்களில் சுக்கரன் வழிபடுறது விசேஷ பலன்களை கொடுக்குங்க. கும்பராசி. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க தீராத உபாதைகள் இருந்துருக்கிறவங்க, தீராத பிரச்சனைகள் இருந்துருக்கிறவங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிறது, நரசிம்மரை வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும், உடல் ஆரோக்கிய குறைபாடு கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அடுத்தது மீனராசியை லக்னமாக கொண்டவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அதுமாதிரி சந்திரன் அம்பாள் வழிபாடெல்லாம் பார்த்துட்டுனா உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை நீக்க கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இப்போது 12 ராசியை லக்னமாக, அதாவது உங்கள் லக்னத்தை பற்றி தான் சொல்லியிருக்கேன், ராசியை சொல்ல, இந்த 12 ராசிகளில் லக்னத்தை பற்றி, அதாவது உங்கள் லக்னம் இதாக இருந்ததுன்னா இந்த வழிபாடு பண்ணால் நல்ல மாற்றம். இதுக்கு அப்பாற்பட்டு மருத்துவம் பார்க்கணும், மருத்துவரை போய் பார்க்கணும், மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமே கடைபிடிச்சிங்கன்னா, இந்த ஐந்தாம் இடம் இந்த வேண்டுதலும் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய உதவிகரமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க. ஏன்னா ஜாதக கட்டத்தில் சார் இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னு கேட்பா, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் ஸ்தானம்னா, ஐந்தாம் அப்படிங்கிறது நோய் நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் உங்கள் ஜோதிடரை அணுகி அவங்கக்கிட்ட உங்கள் ஜாதகத்தை பார்த்து, எனக்கு லக்னம்னு தெரியாது, எனக்கு ஜாதகம்னு தெரியாதுன்னு சொல்கிறவா ஜோதிடரை அணுகி அவங்கக்கிட்ட இந்த ஐந்தாம் இடம் என்ன, ஐந்தாம் இடத்துக்கு உண்டான அதிபதி யாருன்னு கேட்டுண்டு அதுக்கு தகுந்தாப்பில் பிராயஸ்தங்கள் பண்ணிக்கிறது நல்லா பலன்களை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.